அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அவர்க்காக புறமிசை முறுவல் புத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாணிக்க வாசக பெருமான் வந்து பேசுவது போல திருவாசகத்தை நமக்கு மிகச் சிறப்பாக பேசி அருள் செய்திருக்கக்கூடிய ஐயா ரத்தன சபாபதி அவர்களே, இந்த விழாவை பல ஆண்டுகளாக தன் தந்தையார் எப்படி நடத்தினாரோ அதுபோல நடத்த வேண்டும் என்று எண்ணத்தோடு சகோதரர்கள் சகோதரிகளை எல்லாம் இணைத்துக் கொண்டு மிக சிறப்பான முறையில் திருவாசகத்து விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோனானாவண்ணா காந்தி அவர்களே, அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்களே, இலக்கிய சிந்தனை செல்வர் லட்சுமணன் ஐயா அவர்களே, நம்முடைய திருமுறைகளை உலகமெல்லாம் பரப்பக்கூடிய ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரவன்பளவு சச்சிதானந்தம் ஐயா அவர்களே, வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் திருவடிகளையெல்லாம் வணங்கி கொஞ்சம் நேரம் அதிகமாகிவிட்டமையினாலே என்னுடைய தலைப்பு மதுரையும் குதிரையும் என்பது மதுரை சிறு மதுரை ஆகிறது, குதிரை குதிரை குட்டியாக போகிறது. என்னுடைய நேரத்திற்குள் நான் முடித்துக் கொள்ள வேண்டும். என் தலைப்பு மதுரையும் குதிரையும். தில்லை சிதம்பரம், சிதம்பரத்திலே ஒருவர் நின்று திருவாசகம் பாடுகிறார். நடராஜ பெருமான் சந்நிதியிலே திருவாசகம் தப்பு தப்பா பாடுறார், நிறைய தப்பு வருது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுகிறார், ஆனால் எழுத்து பிழையற சொல்லவில்லை. அடித்து பிறக்க விட்ட அயில்வேரன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் என்று கந்தர் அலங்காரம் பேசும். இவர் தப்பு தப்பா படிச்சுட்டு இருக்கார். இத்தனைக்கு ஒரு புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கார். பக்கத்தில் உள்ள ஒருத்தர் இவர் ஒரு தள்ளி தள்ளி விட்டார், நடராஜா சந்நிதியில போய் திருவாசகத்தை தப்பா படிக்கலாமா? இவர் கேட்டார், அப்ப வேற எங்கேயாவது போய் தப்பா படிக்கலாமா? ஏன் இந்த மாதிரி பண்ற, எனக்கு புரியல, நான் என்ன பண்றது? வாசப்படியில போய் நின்று படி, கோபுர வாசலுக்கு போயிட்டார், அங்க போய் நின்று திருவாசகம் படிக்கிறார், தப்பு தப்பா படிக்கிறார். ஏன் உனக்கு சரியா படிக்கவே தெரியாதா? நான் என்ன பண்றது, இந்த புத்தகத்தை கையில எடுக்கிறேன். எடுத்த உடனே மாணிக்க வாசகர் எனக்கு முன்னால வந்து நிற்கிறார், திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி எனக்கு முன்னால வந்து நிற்கிறார், குருவருளும் திருவருளும் எனக்கு தெரியுது, கண்ணீர் கொட்டுகிறது. அந்த கண்ணீர் மறைப்பதனாலே திருவாசகத்து சொற்கள் உரைகள் எனக்கு சரியாக தெரியவில்லை, நான் தவறாக படிக்கிறேன். இந்த கண்ணீரை வராமல் தடுத்து சரியாக படிக்க முடியுமானால் அந்த நிலை எனக்கு வேண்டாம். தவறாக படித்தாலும் பரவாயில்லை, எனக்கு கண்ணீர் வருகிறது, நான் என்ன செய்வது? இந்த கண்ணீரை என்னால் நிறுத்த முடியவில்லை. அதைத்தான் ஐயா மிக சிறப்பாக சொன்னார்கள், அழுது அடியடைந்த அன்பர். பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் அவர்கள் சொல்லுவார்கள், தமிழிலே ஆறு தமிழ் உண்டு. ஒன்று இயல் தமிழ் பேசுவது, ரெண்டு இசைத்தமிழ் பாடுவது, மூன்று நாடகத்தமிழ் நடிப்பது, நான்கு சைவத்தமிழ் நம்முடைய நாயன்மார்கள் பாடியது, ஐந்து வைணவ தமிழ் ஆழ்வார்கள் பாடியது, ஆறு அடுகை தமிழ் அது எங்கள் மாணிக்க வாசக பெருமான் பாடியது. அது உயிர் நூல், உணர்வு நூல், எப்பொழுதும் என் கையிலே இருக்க வேண்டிய நூல் என்று சொன்னார் வாசுப மாணிக்கனார் அவர்கள். ஈரோட்டிலே ஒரு நிகழ்ச்சி, தந்தை பெரியார் அவர்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்கிறார்,
ரயிலில் இருந்து திருவி கல்யாண சுந்தர முதலியார் இறங்குகிறார். திருவிக்கா இறங்குகிறார். ஒரு சன்மார்க்க சங்கத்து கூட்டம், அந்த பெருமக்கள் திருவிக்காவை அடைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். பெரியார் ஒரு ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறார். திருவிக்கா சொன்னார், நான் எப்ப வந்தாலும் ஐயா கூடத்தான் தங்கிறது என்று தந்தை பெரியாரோட வந்துட்டார். உங்கள் கூட்டத்துக்கு சரியான நேரத்திற்கு நான் வந்து விடுவேன் திருவிக்கா சொன்னார். சங்கத்தினர் போய்விட்டார்கள். தந்தை பெரியாரும் திருவி கல்யாண சுந்தரனாரும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். எங்கே? காவிரிக்கு. காவிரிக்கு போகிறார், நீராடுகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்கிற மாதிரி காவிரியில் குளிக்கிறார். அவருடைய எல்லா சாமான்களையும் தந்தை பெரியார் கையிலே வைத்திருக்கிறார். குளித்து விட்டு திருவிக்க அந்த கையை நீட்டுகிறார். தந்தை பெரியார் அவருடைய பையிலே இருந்து, திருவிக்காவுடைய பையிலே இருந்து ஒரு திருநீற்று பையை எடுத்து இவர் கையில் கொடுக்கிறார். பெரியார் கையில திருநீர் வாங்கி கொண்டவர் திருவி கல்யாண சுந்தர முதலியார். அதை வாங்கி நெத்தியில பூசிட்டார். பூசிட்டு நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவ இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க பாடிக்கிட்டே போறார். பெரியார் பின்னாலே போறார். முழுக்க திருவாசகம் சிவபுராணம் முடியுது. வீட்டு வாசப்படி வந்தது. அப்படி திரும்பினார் திருவிக்க. பெரியார் அப்படியே நின்று பார்க்கிறார். நான் இறந்த பின்னாலே பிணத்தை தூக்கும் பொழுது திருவாசகம் பாடி தூக்க வேண்டும் சொன்னது திருவிக்க. கேட்டுக்கொண்டவர் தந்தை பெரியார். திருவிக்க மறைந்தார்கள். நம்முடைய ஆசா ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் அவருக்கு பக்கத்திலே பிள்ளை மாதிரி இருந்து கிரியைகளை செய்கிறார்கள். அப்பொழுது தந்தை பெரியார் அங்கே வருகிறார். எல்லோரும் திருவாசகம் பாடுங்கள், அவ்வளவு பேரும் திருவாசகம் பாடுங்கள். பாரோடு உன்னாய் பரந்தயம் பரணய பற்று நான் வற்றிலேன் கண்டாய், சீரோடு ஒளிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே, ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைத்தேன் ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருகை எந்தருள் புரியாயே. எல்லாரும் திருவாசகம் பாடி திருவிக்காவை தூக்கி கொண்டு போனார்கள். தந்தை பெரியார் கூடவே போனார். திருவாசகம் எந்த கதவுகளை எல்லாம் தட்டி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? நம்முடைய ஐயா சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு நூல் திருவாசகம். தாய்லாந்திலே ராஜகுருவாய் இருப்பவர்கள் திருவம்பாவை பாடுவார்கள். திருவம்பாவை பாடித்தான் அரசருக்கு மணிமுடி சூட்டுவார்கள். அது சொல்லி 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 என்ன ஆகிவிட்டது? அந்த திருவம்பாவை சொற்கள் மாறி போய்விட்டன. இப்ப நம்ம கேட்டோம்னா அது நம்ம திருவம்பாவையா தெரியாது, தாய்லாந்து திருவம்பாவை மாதிரி மாறி போச்சு. உடனே ஒருத்தர் என்ன செய்கிறார், அங்கே செல்கிறார், அந்த ராஜக்குருவை பார்க்கிறார். திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி அழிச்சு அது எல்லாத்தையும் ஒளிபெயர்ப்பு ஒழுங்காக செய்கிறார். அவர்கள் மொழியில் ஒளிபெயர்க்கிறார். ஒளிபெயர்ப்புன்னா தெரியுதா? நம்ம பையன் இன்னைக்கு நமக்கு இது அனுப்புறான் பாருங்க, எஸ்எம்எஸ். நான்னா என்ஏஎன்னு போடுறேன், உனக்குன்னா யூஎன்ஏ கேகேயூன்னு போடுறேன். உங்களுக்கு படிச்சு பார்க்கிற போது தமிழ் ஒழுங்கா வந்துடும். இப்படி ஒளிபெயர்ப்பு செய்து அவர் கைகளில் கொடுக்கிறார். ராஜகுரு வாங்கி கொள்கிறார். அந்த பெரியவருக்கு பெயர்தான் நம்முடைய மரவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள். இங்க வந்திருக்கிறார் அந்த புண்ணியவன். திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி எங்க? மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா, வியட்நாம், கம்போடியா, சிங்கப்பூர், மலேசியா, இவ்வளவு ஊர்லையும் நம்முடைய திருவம்பாவை திருவாசகம் பரவி கொண்டிருக்கிறது. தர்மபுர ஆதீனத்து மகா சன்னிதானத்தின் முயற்சியால் நம்முடைய சச்சிதானந்தம் ஐயா அவர்களின் தலைமையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு, வடமொழியில் மொழிபெயர்ப்பு, தெலுங்கில் மொழிபெயர்ப்பு, கன்னடத்தில், மலையாளத்தில், சிங்களத்தில், இந்தியில், இதெல்லாம் திருவாசகம் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. பல நூற்கள் வெளிவந்து விட்டன. சில நூற்கள் உங்களை போன்ற வள்ளல்களுக்காக காத்திருக்கின்றன. திருவம்பாவையை மட்டும் மியான்மார் மக்கள், பர்மிய மக்கள் மொழிபெயர்த்து அங்கே எல்லா ஏற்பாடுகளும் செய்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவாசகம் அவ்வளவுக்கு பரவிவிட்டது. இப்பொழுது உலக மக்களெல்லாம் இந்த திருவாசக உரையை கேட்க வேண்டும் என்று நல்ல ஏற்பாட்டை காந்தி அவர்கள் செய்திருக்கிறார்கள். என் தலைப்புக்குள் நான் மிக வேகமாக போகிறேன். குதிரையும் மதுரையும்.
இந்த குதிரைக்கு என்ன சிறப்பு, மதுரைக்கு என்ன சிறப்பு? சிவபெருமான் இயல்பாக இடப வாகனத்தில் வரக்கூடிய பெருமான். ஏன் திருமால் இடபமாய் தாங்கினாராம், அதனால் பெருமான் இடப வாகனம் ரிஷப வாகனத்தில் வருவார். இந்த குதிரை ரொம்ப நாள் தவங்கிடந்தது. பெருமானே, எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க கூடாதா? சிவபெருமான் பார்த்தார், கவலைப்படாத, நான் ரெண்டு நேரத்தில் உனக்கு அருள் புரிகிறேன். குதிரை எப்போன்னு கேட்டது, ஒரு முறை நான் உன் மீது வருகிறேன், இரண்டாவது முறை என் அடியவன் ஒருவனை உன் மீது வரச் செய்து கைலாசத்துக்கு அழைத்து கொள்ளுகிறேன். குதிரைக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை நான் உன் மீது வருகிறேன். முத ரிஷப வாகனத்திலே வந்த பெருமானை குதிரை வாகனத்திலே வரச் செய்த பெருமை பாண்டிய நாட்டுக்கும் மாணிக்க வாசகருக்கும் பாண்டிய மன்னனுக்கும் தான் உண்டு. ஆமா, குதிரை வாகனம் அங்கதானே, குதிரையிலே வந்தவர் அவர். சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையின் காதுகளில் அஞ்செழுத்து மந்திரம் சொல்ல குதிரை கைலாசத்துக்கு போனுச்சான். நாலு கால் புராணி கைலாசத்துக்கு போன வரலாறு அங்கே மட்டும்தான் உண்டு. குதிரை மதுரை. மதுரைக்கு என்ன சிறப்பு? உடம்பிலே எட்டு புள்ளிகள், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை பிரமரந்திரம், அதுக்கும் மேலே துவாதசாந்தம். மூலாதாரங்கிறது மலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே, ஜலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே. அந்த இடத்துல ஒரு பாம்பு மாதிரி ஒரு அக்னி இந்த இடத்துல இப்படி மூடி நிற்கும். மூலாதாரத்தின் மூன்று கனல். பிராணாயாமத்தினாலே அது ஒரு குத்து குத்தினா அந்த அக்னி மேல கிளம்பும். எங்கிருந்து? முதுகுத்தண்டில் இருந்து கிளம்பும். முதல் இடம் மூலாதாரம், ரெண்டாவது இடம் ஜலம் போற பாதைக்கு நேர் பின்னால முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம். அதுவும் தாண்டி மேல வந்தா கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளி மணிபூரகம். அதுவும் தாண்டி மேல வந்தா ஹார்ட் இதயத்துக்கு நேரே முதுகுத்தண்டில உள்ள புள்ளி அநாகதம். தொண்டைக்கு நேரே ருத்ராட்சம் போட்டிருக்கிற இடத்துக்கு நேரே முதுகுத்தண்டிலே உள்ள புள்ளி விசுத்தி. குங்கும பொட்டு வைக்க வேண்டிய இடம் பூர்வ மத்திய ஸ்தானம். அதற்கு நேரே பின்பக்கத்திலே முதுகுத்தண்டிலே உள்ள கடைசி அந்த புள்ளி ஆக்ஞை. உச்சந்தலையிலே இருப்பது பிரமரந்திரம். அதற்கு மேலே பனிரெண்டு அங்குலம் துவாதசாந்தம். இந்த ஒன்னனுக்கும் ஒவ்வொரு ஊரும் குறிப்பிட்டார்கள் யோகசாஸ்திரத்தில். திருவாரூர் மூலாதாரம், திருவானைக்காவல் சுவாதிஷ்டானம், திருவண்ணாமலை மணிபூரகம், சிதம்பரம் அநாகதம். இங்க டிக்கு டிக்குன்னு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை அடிச்சு காட்டி எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவோம். நடராஜ பெருமான் அங்க ஆடிக்கிட்டே இருக்காரு, அந்த ஆட்ட நின்னுவானா உலகம் பூரா நின்று போயிடும். அதான் இதயம், அது வந்து சிதம்பரம். இந்த விசுத்தி, இந்த உள்நாக்கு அண்ணாக்குன்னு சேர்ற இடம் விசுத்தி, அது திருக்காலத்தி. பிரம்மரந்திரஸ்தானம், இது காசி, மன்னிக்கணும், ஆக்ஞை, அது காசி. அதுக்கு மேலே உச்சந்தலை பிரம்மரந்திரம், அது கைலாசம். அதுக்கு மேலே பன்னெண்டு அங்குலம் துவாதசாந்த தலம், அது மதுரை. எங்க கொண்டே வச்சுட்டான் மதுரையே. சரி, குதிரைன்னா என்ன? ரெண்டு அர்த்தம். ஒன்னு நீங்க பாக்குற நாலு கால் ஒரு கால் ஒரு வால் குதிரை, ரெண்டாவது மூச்சு காற்று. வாசின்னா குதிரை. வாசி வாணிகன் சிவபெருமானை திருப்புகள் பாடுகிறது. வாசி வாணிகன் என குதிரை விற்றுன்னு திருப்புகள்ல பாட்டு இருக்கு. குதிரை வாசின்னா மூச்சு காற்றுன்னு ஒரு அர்த்தம். மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தினால் அது மாறும். வாசி வா சிவா 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 என்று மாறிப்போய்விடும். மூச்சு காற்றினாலே பிராணாயாமத்தினாலே அழுத்தினால் இந்த குதிரை மூச்சு காற்றினாலே மேல மதுரைக்கு போயிடலாம். மதுரை எங்க இருக்கு? பன்னெண்டு அங்குலத்துக்கு மேல இருக்கான். இது யோக சாஸ்திரம் ஒரு பக்கம். இங்க மாணிக்கவாசக பெருமான் தான் ரொம்ப அழகா குதிரையவும் மதுரையவும் பாடுறார். கொஞ்ச நெஞ்சம் இல்லை, அற்புதமான இடங்கள். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஆவணி மூலத்துக்கு குதிரை வரும்னு சொல்லிவிட்டார். கதையெல்லாம் சொல்ல உங்களுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு சொல்லிவிட்டார். அதுக்கு 10-15 நாள் முன்னாலேயே ராஜா பார்க்கிறான், குதிரை இருக்கிற அடையாளமே தெரியல. மாணிக்கவாசக பெருமானுக்கு ஆள்பட மாணிக்கவாசக பெருமான் மதுரைக்கு வர சொந்த ஊர் திருவாதவூர் சிறையில போட்டுவிட்டான். மாணிக்கவாசக பெருமான் சொந்த ஊர் திருவாதவூர் சிறையில கிடக்கிறார். சிவபெருமான் பேசாமத்தானே இருந்தாரு.
அதுக்கப்புறம் தானே அவர் குதிரையை கொண்டுகிட்டு வந்து இவருக்கு அந்த பாத சிலம்பொலி எல்லாம் கேட்பித்தார். கிட்டத்தட்ட 10-12 நாளைக்கு மேலேன்னு ஒரு நூலில் எழுதியிருக்கிறார்கள், சிறையில கிடந்தாரா மாணிக்க வாசக பெருமான். அப்பவெல்லாம் சிவபெருமான் பேசாம இருந்துட்டார். ஆனா பின்னால சிவபெருமான் வந்துட்டார். எப்படி வந்தார்? ஒரு குதிரை மேல வந்தாராம், பல குதிரைகள் சூழ வந்தாராம், எல்லா குதிரைக்கும் சந்தோஷமா மாற ஏறிங்கிறார். குதிரைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இவர் ஏறி உட்கார்ந்த உடனே மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி அந்த பெருமான் மதுரைக்குள்ள வர்றார். எல்லா குதிரைகளும் சுற்றி இருக்க வெள்ள குதிரையில் சிவபெருமான் வருகிறார். மேலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இந்த குதிரையை பார்த்தார்கள். குதிரைக்கு மேலே கொஞ்ச தூரம் போன உடனே அவன் திருவடி தெரிந்தது. நடந்து போறவன் திருவடியை பார்க்கிறத விட குதிரையில வர்றவன் திருவடியை பார்க்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்? அது பாதிக்கு மேல அந்த அந்த சேணம் வச்சிருக்கிற இடத்துல தானே இருக்கும். அதனால பார்வை திருவடியில பட்டுது. எல்லாரும் ஈடுபட்டார்கள். குதிரை அழகல்ல, குதிரையில் வரக்கூடிய பெருமான் பேரழகன். அவன் வருவதனாலே இந்த குதிரைக்கு இவ்வளவு அழகு. வெள்ளைக்க லிங்கத்தர் வெண்டிரு முண்டத்தர் பள்ளிக்கு பாயத்தர் அண்ணே என்னும் பள்ளிக்கு பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டு என் உள்ளம் கவர்வரால் அண்ணே என்னும் நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டி நன்னாடரால் அண்ணே என்னும் பாண்டி நன்னாடர் பரந்தடு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அண்ணே என்னும் அன்னை பத்துன்னு இதுக்கு பேர். திருவாசகத்திலே 17 தலைப்பு. நம்ம வீட்டில் குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் ஆகணும்னா நல்ல இடத்திலே மணமகன் மணமகள் அமைவதற்கு இந்த அன்னை 10 பாட்டையும் படிச்சிங்கன்னா நல்ல இடத்திலே கல்யாணம் ஆகும். அப்படிப்பட்ட வாக்கு. எல்லாரும் குதிரையில் வந்த பெருமானை பார்த்தார்கள், மகிழ்ந்தார்கள். சரி, பெருமான் அங்கிருந்து வந்துட்டார். மாணிக்க வாசகர் பார்த்தார். பார்த்த உடனே என்ன தெரிஞ்சு வச்சு? வந்திருக்கிறது குதிரைக்காரன் இல்ல, சிவபெருமான். தெரிஞ்சு போச்சு. இந்த பாண்டிய ராஜா பார்த்தான், அவனுக்கு தெரியல, குதிரைக்காரன் நினைச்சிட்டான். இது என்ன அநியாயமா இருக்கு? அது எப்படி? அது மாணிக்க வாசக சாமிக்கு வந்திருக்கிறது சிவபெருமான் தெரிஞ்சு போச்சு. குதிரையை கொண்டு குடநாடதன்மிசு சதுர்படச் சாத்தாய் தானெடுந்தருளியும் எல்லாம் திருவாசகத்தில் உள்ள வார்த்தைகள். குதிரை மேல எம்பெருமான் வருகிறான். ஆனா பாண்டிய ராஜாவுக்கு தெரியல. ஏன் தெரியல? ஆசாங்க ஐயா அவர்கள் எழுதினார்கள். ஏன் தெரியல தெரியுமா? அவன் காட்டினாத்தான் காண முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. அதனாலே மாணிக்க வாசகருக்கு அவன் ஐயா சொன்ன மாதிரி காட்டினான், கண்டுகொண்டார். பாண்டியனுக்கு காட்டல. அதனால அப்போ அவன் கண்டுகொள்ளவில்லை. சரி, குதிரையில வந்தாச்சு. வந்தவர் ஒன்னு சொன்னார், எல்லா குதிரையையும் பார்த்துங்க, இனிமே ஏதாச்சும் மாறி கீறி போச்சுன்னா நான் பொறுப்புல்ல. பொருளை பார்த்து வாங்கி கொண்டு செல்லுங்கள். இந்த லாட்டின் டேர்ம்ஸ்ல கேவியட் எம்டார்னு சொல்லுவான். கேவியட் எம்டார்னா லெட் தி பர்ச்சேசர் பீவேர்னு அர்த்தம். வாங்குபவன் எச்சரிக்கையாயிருக்கட்டும், விற்றவருள் வாபஸ் பெறப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த குதிரையை நல்லா பார்த்துக்கோ. எல்லாம் குதிரையெல்லாம் பார்த்தாச்சு. பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. குதிரைக்காக மேற்கொண்டு பணம் கொடுத்தானான். அப்பவே கொடுத்த பணம் போக மேற்கொண்டு பணம் கொடுத்தானான். சிவபெருமான் பணத்தை வாங்கி கெளியான். பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். பணத்தை வாங்கிக்கல, குதிரை எல்லாம் பார்த்துக்கோ, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, புறப்பட போற பொழுது அவன் என்ன பண்ண? அந்த பாண்டிய ராஜா தோல்ல ஒரு பெரிய பொன்னாடை போட்டிருந்தான். பொன்னாடைன்னா பொன்னாடை, அந்த காலத்துல தங்கத்தினால ஜருக அப்படி பொன்னாடை. அதை எடுத்து இவர்கிட்ட போட போக சிவபெருமான் தலையை குனிஞ்சு வாங்கினா என்னத்துக்கு ஆகிறது? அப்புறம் சிவபெருமான இருக்க மாட்டாரே. அவன் சேர்ந்தறியா கையா நல்லவா, அதனால இந்த கையில இருக்கிற பெரம்ப நீட்டி அப்படி வாங்கிட்டாராம். அந்த அந்த ஆடை பெரம்பல விழுந்துதான். அப்படி வாங்கிக்கிட்ட உடனே ராஜாவுக்கு ஒன்னும் புரியல, என்ன குதிரைக்கார மரியாதை இல்லாம பெரம்பல வாங்கிக்கிறாங்கன்னு. மாணிக்க வாசகரை ஒரு பார்வை பார்க்க மாணிக்க வாசகர் இப்ப மாட்டிக்கிட்டார். என்ன சொல்றது? சிவபெருமானே, சிவபெருமான் சொன்னார், இவர் சொன்னார், அதை என்ன, அது அவங்க ஊர் பழக்கம். பெரம்பல வாங்குறது அவங்க ஊர் பழக்கம். அவன் தலைகுனியாதவன், யாரையும் வணங்க தேவையில்லாதவன், அவங்க ஊர் பழக்கம். இதெல்லாம் பார்த்தாச்சா? சரி, போயிட்டு வாரேன்ட்டு சிவபெருமான் போயிட்டார். மாணிக்க வாசக சாமி கையெடுத்து கும்பிட்டு அப்படி நிக்கிறார். முடிஞ்சது.
விடிஞ்சுது. ராத்திரி எல்லா குதிரையும் நரியா போயிடுச்சு. நமக்கு ஒரு சந்தேகம், சிவபெருமான் என்ன பண்ணனாரு, நரிய புடிச்சு குதிரையாக்கியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா, ஒரு கழுதைய குதிரையாக்குறது ஈஸி. ஆமாங்க, அப்படி நம்ம பய வரைகிறான்ல, வரைஞ்சிட்டு குதிரைன்னு எழுதுறேன், அப்பத்தான் அது குதிரைன்னு நம்ம நினைப்போம், இல்லன்னா கழுத மாதிரித்தான் தெரியும். என்ன பண்றார், நரிய புடிச்சு குதிரையாக்குறார். இது ரொம்ப ஆச்சரியம். என்ன அர்த்தம், ஏன் நரிய புடிச்சாரு? சர்க்கஸ்ல யானைய பழக்கிடுவான், காண்டாமிருகத்தை பழக்கிடுவான். காண்டாமிருகம் நீர் யானை வாய திறக்கும், ஒரு பொண்ணு தலைய உள்ளுக்க விடும். நம்ம அப்படி பயந்துகிட்டே இருப்போம், கம்பீரமா திரும்ப எடுத்துருவான் அந்த பொண்ணு. அதையெல்லாம் பழக்கிவிட்டான், புலிய பழக்கிவிட்டான், சிங்கத்தை பழக்கிவிட்டான். எந்த சர்க்கஸ்லையும் நரிய வச்சு வேலை வாங்க முடியாது. பழக்க முடியாதது, கட்டுப்படாதது, தந்திரமானது, எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் அறுத்து கொண்டு ஓடக்கூடியது நரி. அந்த நரியவே நான் மாற்றி காட்டுபவன், நீங்கள் வாருங்கள், உங்களையும் மாற்றி காட்டுகிறேன் என்று எம்பெருமான் நரியை குதிரை பறியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் நன் மதுரை எல்லாம். மதுரைக்குத்தான் எத்தனை அடமொழிங்கிறீங்க, மதுரை பெருநல் மாநகர். நான் மதுரையில 42 வருஷமா மீனாட்சி திருவடியை புடிச்சுக்கிட்டு கிடக்கிற ஆளு. அதனால மதுரை மாணிக்க வாசக சாமிக்கு அப்பா திருப்பாண்டி பதிகம் முழுக்க மதுரையும் குதிரையும் தான். ஒவ்வொரு பாட்டு அப்படித்தான், எல்லா பாட்டும் அதே மாதிரி. மதுரை, மதுரை பெருநல் மாநகர், பெருநல் மாநகர். அதுக்கு கண்சு வந்த நெற்றி கடவுள் கதி மதுரை, ஒளி உள்ள மதுரை, மங்கையர் மல்கும் மதுரை. அந்த காலத்திலே மங்கையர்கள் தான் கோயிலுக்கு போய் நிறைய திருவாசகம் படிச்சிருப்பாங்க போல தெரியுது. மங்கையர் மல்கும் மதுரை, மதுரை நகர் தென்னகர். நிறைய குதிரை பறியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன். அவனுக்கு என்ன புகழ் பாருங்க, இந்த பாண்டிய ராஜாவுக்கு. இன்னைக்கு சாமி நல்ல அர்த்தம் கொடுத்தாங்க, தென்னன்னா என்ன அர்த்தம், மிக மிக இனிப்பானவன், தெவிட்டாத இனிப்பானவன் தென்னன். அந்த பெருமான் அங்க என்ன செஞ்சா, எல்லாம் மாத்திட்டான், எல்லாம் மாறி போச்சு. நான் அதை மாற்றக்கூடியவன், உங்கள் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படையுங்கள், நான் உங்களை குதிரை மாதிரி மாற்றி காட்டுகிறேன் என்று செய்துவிட்டு போய்விட்டான். முடிஞ்சுதா? இந்த ராஜா என்ன பண்ணனா, வைகை ஆத்து மண்ணுல மாணிக்க வாசகரை நிக்க விட்டு அடின்ட்டான். நிக்க விட்டு அடிக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுது, வைகை ஆத்துல அப்பவும் மண்ணுதான் ஓடி இருக்குன்னு தெரியுது. ஆமாங்க, நாங்க மதுரை தண்ணியே ஓடாதுங்க, தலைகீழ நின்னா கழுத்தாலும் தண்ணி இருக்குன்னு சமயத்துல, இல்லைன்னு கிடையவே கிடையாது. மதுரை நிக்க விட்டு அடிக்க விட்டுட்டான். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது, இந்த அடிக்க விட்ட உடனே என்ன ஆச்சு, ஆத்தல வெள்ள வந்துருச்சு. இந்த சிறையில கிடந்த பொழுது 10-12 நாளைக்கு சும்மா இருந்த சிவபெருமான் இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஆத்துல நிக்க விட்டு அடிக்க விட்ட உடனே உடனே என்ன பண்ணார், வெள்ளத்தை உண்டாக்கி விட்டார். ஏன் இப்படி, அப்ப சும்மா இருந்தவருக்கு இப்ப என்ன அவசரம்? அதுக்கு ஒருத்தர் விடை சொன்னார், யாருங்கிறது அடுத்தாப்புல சொல்றேன். அப்பவே மாணிக்க வாசக சாமி ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் அதுக்குள்ள லேசா ஒரு தப்பு வந்துருச்சு. என்ன தப்பு, சில குறிப்பிட்ட ஃபண்டு, ஏர் மார்க்கெட் ஃபண்டுமா, அதை அந்த நோக்கத்துக்குத்தான் பயன்படுத்தணும். இவர் என்ன பண்ணிவிட்டாரு, குதிரை வாங்க கொண்டு விட்டு போன பணத்தை கோயில் கட்டி விட்டார். கோயில் கட்டுறது நல்ல காரியம்தான், சிறப்பான காரியம்தான், ஆனாலும் குறிப்பிட்ட நோக்கத்துக்கு தவறாக பயன்படுத்தினதுனால இவருக்கு லேசா ஒரு தண்டனையான் சிறையில. சரி, இப்ப மட்டும் ஏன் சார் அவர் மேல இவ்வளவு பரிவு கொண்டு ஆத்து வெள்ளத்தை உண்டாக்கி விட்டீங்கன்னா, இப்போ மாணிக்க வாசகர் மேல இன்னி குற்றம் கிடையாது. நீ குதிரையை நேர்த்தி பார்த்தில்ல, பார்த்தேன், எல்லாம் ஒழுங்கா இருக்குன்னு சொன்னில்ல, சொன்னேன். இன்னுமே அது யார் பொறுப்பு, உன் பொறுப்பு தானே. ஆமா, காலையில அது நரியா மாறினா என்ன, புலியா மாறினா என்ன, நீ தானே பொறுப்பு. இன்னும் மாணிக்க வாசகரை பிடிச்சி அடிக்கணும், மாணிக்க வாசகரை பிடிச்சி அடிச்ச உடனே வெள்ள வந்துதான். ஆசானிய ஐயா அவர்கள் இப்படி ஒரு ஆய்வை தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த கதை, நம்ம குதிரை மதுரை, மதுரை பெருநல் மாநகர் அங்கு இருந்தது. இப்ப ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிவிடுறேன், இந்த குதிரையின் மேல வந்ததுனால என்ன ஆச்சு, குதிரை மேல வந்தா என்ன ஆகும். சிறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின்,
யாரெல்லாம் பிறவி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க இந்த குதிரைக்காரனுக்கு முன்னால போகாதீங்க. யாருக்கெல்லாம் பிறவி வேணும்னு ஆசை இருக்கோ, அடுத்த பிறவி பிறக்கணும், என் மகன் வயிற்றுல நான் பிள்ளையா பிறக்கணும், ரொம்ப பேர் நினைக்கிறானா இல்லையா, நீங்கள்லாம் சிவபெருமானுக்கு முன்னால போகாதீங்க. அப்போ ஏன் தென்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் சிவபெருமான் வந்து எதிர்த்தாப்புல நிக்கிறான். ஒண்ணு, நம்ம கடவுள்கிட்ட போறதா இருந்தா நிறைய தடைகள் வரும். கடவுள் நம்மள்கிட்ட வர்றதா இருந்தா எந்த தடையும் இருக்காது. மாணிக்க வாசக சாமிக்கு கடவுள் நேரில் வந்து அருள் செய்தார். இவர் சாக்கடையில கிடந்த பொழுது அவர் அதுல இறங்கி இவரை தூக்கி விட்டாராம். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் யான் என்றி உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானாய்க்கு இரும்பின் பாவை அணையனான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலரிடேன் உலரிடேன் ஆவிசோரேன். திருச்சதகத்தில பாடுறார். அப்படி சாக்கடையில கிடந்த என்னை நீ கைதூக்கி விட்ட மாதிரி தூக்கி விட்டவன் அந்த பெருமான் இப்ப வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறான். மறிவன் கதிர்வாள் உரை கடித்து ஆனந்தமா கடவி ஞானம்ங்கிற வாழ் வச்சிருக்கார். அந்த ஞான வாழ்ல உரையை உருவி விட்டார். ஞான வாழ்வோட நிற்கிறார். கழுக்கடை மறிவன் கதிர்வாள் உரை கடித்து ஆனந்தமா கடவி மான்னா குதிரையின்னு அர்த்தம். ஆனந்தம்ங்கிற குதிரை மேல வந்துட்டார்னா நம்ம பிறப்பு முடிஞ்சு போயிரும். ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு ஊர்ல பேசுற பொழுது ஒருத்தட்ட ஒண்ணு கேட்டேன். கடவுள் நமக்கு முன்னால காட்சி கொடுத்தா என்ன கேட்கிறது? ஆளாளுக்கு ஒரு பட்டியலே போட்டாங்க என்னென்னவெல்லாம் கேட்கறதுன்னு. ஒரே ஒரு அம்மா எந்திரிச்சாங்க. கடவுள் நமக்கு முன்னால வந்தா ஒன்னே ஒன்னு தான் கேட்கணும். என்ன கேட்கணும்? இனி பிறவி வேண்டாம்னு கேட்கணும். இந்த பிறவி போதும், இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து இனி பிறவி வேண்டாம்னு கேட்கணும். பெருமான் குதிரை வாகனத்துல வந்துட்டா என்ன ஆகுமா? மாயவனப்பரி மேற்கொண்டு மற்றவர் கை கொள்ளலும் போயரும் இப்பிறப்பு என்னும் பகைகள். பிறப்புங்கிறது ஓடி போயிருமா? சரி, அவன் எப்படி வர்றான், அவன் வந்ததுனால என்ன ஆச்சு? இந்த ராஜா இருக்கிறானே பாண்டிய ராஜா, இவன் குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் குடிகேடு கண்டீர் மதுரையார் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. பாண்டிய ராஜாவுக்கு இனிமே பிறவி கிடையாது. ஆமா, இதை பார்த்தவருக்கு எப்படி சார் பிறவி வர்றன்? அது கூட அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எவ்வளவு பேர் திருவாசகம் வந்து கேட்கிறீங்கல்ல, ஒரு பாட்டாவது ஐயா சொல்லி நல்லா கேட்டமா இல்லையா? இப்படி கேட்டதுக்கு என்ன சார் பலன்? இப்படி கேட்டதுக்கு என்ன பலன்? ஒரு அற்புதமான பலன். திருவாசகத்தில் அந்த வார்த்தை இருக்கு. மூவேல் சுற்றமும் முரண்ணொரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி. இப்போ நான் திருவாசகம் சொன்னா எங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அப்படி ஏழு தலைமுறை, எங்க அம்மா அவங்க அம்மா அவங்க அம்மா அவங்க அம்மா அப்படி ஏழு தலைமுறை, என் மனைவி அவங்க அம்மா அவங்க அம்மா அப்படி ஏழு தலைமுறை, மூவேளு 21 தலைமுறைக்கு மோட்சம் தானா? எவ்வளவு வசதி பத்தியலா? மூவேள் சுற்றம் இப்படி ஒருத்தர் அர்த்தம் சொல்லியிருக்கார். எனக்குள்ள 21 பிறவின்னு சொல்லறே. மூவேள் சுற்றமும் முரண்ணுரு நரகிடை ஆடாமே அருள் அரசே போற்றி. பாண்டியனுக்கு என்ன ஆச்சான்? நம்ம ரொம்ப நன்மை பண்ணிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம், ரொம்ப தீமை பண்ணிட்டா நரகத்துக்கு போகலாம், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டா இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கான், அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம், இதுக்குள்ள வந்தா ஒரு சிந்தனை, வெளியில போனா வேற சிந்தனை செய்யறமா இல்லையா? இப்படி பாதி பாதியா இருந்தா அடுத்த பிறவி ஏதோ மூணு உண்டு. இதெல்லாம் கிடையாதான் பாண்டிய ராஜாவுக்கு. நரகொடு சுவர்க்கம் நான் இளம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. இதான் குதிரையின் மேல வந்துட்டா என்ன ஆகும்? எல்லா பரகதி கிடைக்கும். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்தீர்த்து என் என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை. என் மனசு இரும்பு மனசு, நீ எனக்கு கரும்பு மாதிரி ஒரு சுவையை காட்டினாய். ஒருங்குதிரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரையாக்கியவாறு அன்றே உன் பேரருளே. நரிகளை பிடிச்சு குதிரையாக்கினாய், உன் கருணைக்கு எல்லை இல்லை. ஆனால் அவ்வளவு எல்லையற்ற கருணைக்குரிய நீ ஏன் என் முன்னால் இப்பொழுது தோன்றவில்லை? அப்போ என் மேல ஏதோ குற்றம் இருக்கு.
என்ன குற்றம்? நான் பொய்யன். அதுதான் முழுக்க அவர் பாடியது. ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, தேவாரத்துக்கும் திருவாசகத்துக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் உண்டு. தேவாரம் இறைவன் பொருள் சேர்ப்புகளை பாடியது. தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கினுள்ளான். இப்படித்தான் எல்லாத்தையும் பொன்னுமை பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. இறைவன் புகழை பாடியது தேவாரம். இறைவனோடு நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பாடியது திருவாசகம். அதனாலதான் திருவாசகம் நின்று வச்சு நேர நிறுத்தி ஆண்டவன்கிட்ட பேசலாம், கடவுளே என்னை ஆட்கொண்டாய், இப்ப விட்டுட்டு போயிட்டே எங்க போனேன் என்று கடவுள்கிட்ட பேசக்கூடிய பேச்சு இது. ஜியு போப்பையர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஆண்டவனுக்கும் ஆன்மாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பயணத்தை விளக்கக்கூடிய ஒரு நூல், அதற்கு பெயர்தான் திருவாசகம். இது திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டு சும்மா அல்ல. ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். சிதம்பரத்திலே வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு திருப்பெருந்துறைன்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல மாணிக்க வாசக சாமி உட்கார்ந்து இருக்கார். ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். ஒரு சிவனடியார் மாதிரி ஒருத்தர் அங்க வந்து நிற்கிறார். இவரை பார்க்கிறார், நீங்க தான் மாணிக்க வாசகரா? ஆமா. நீங்க நிறைய பாடல் பாடியிருக்கீங்களா? ஆமா. அதெல்லாம் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். மாணிக்க வாசக பெருந்தகை உட்கார்ந்து கொண்டு சொல்ல வந்த பெருமான் நின்று கொண்டு எழுதுகிறார். இந்த நிற்கிறவர் காலுக்கு கீழே தானே உட்கார்ந்திருக்கவர் உட்கார்ந்திருக்கணும். அவர் திருவடி கீழே தானே இவர் உட்கார்ந்திருக்கணும். அவர் நின்று கொண்டு எழுத மாணிக்க வாசக பெருமான் எல்லாம் சொல்ல திருவாசகம்ங்கிற பேரு சிவபெருமான் வச்சாரோ பின்னால வந்தவங்களை வச்சாங்களோ தெரியல, மாணிக்க வாசக சாமி வைக்கல. திருவாசகத்துல திருவாசகம்ங்கிற சொல் எங்கேயும் கிடையாது. அதுக்கு மாணிக்க வாசக சாமி வச்ச பேரு குலைத்த சொல் மாலை. அவ்வளவுதான், குலைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி அப்படி சிவபெருமான் எழுதிட்டாரு. எழுதிட்டு திருக்கோவையார் பாட சொன்னார், அதுவும் பாடியாச்சு. எழுதி எடுத்துட்டு போய் சிதம்பரத்தில் பஞ்சாட்சர படியில வச்சுட்டார். அது என்ன படி? பஞ்சாட்சரப்படி. ஏன்? திருவாசகத்துக்கு சுருக்கமா சொல்ல போன ஒருத்தர் சொன்னார், திருவாசகம்ங்கிறது ஒண்ணுமில்ல, அவன் பேரும் அவன் திருவுருவும் தான். நமசிவாய வாழ்க அவன் பேரு, நாதன் தாழ் வாழ்க திருவுரு. அவன் திருநாமத்தையும் திரு உருவத்தையும் பலமுறை சொன்னது. நமசிவாயங்கிறது ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நமங்கிற சூட்சும பஞ்சாட்சரம், சிவய சிவ என்பது தாண்டிய பஞ்சாட்சரம். இந்த மூணையும் சொல்லக்கூடிய நூல் திருவாசகம். அதனாலே இது பஞ்சாட்சரத்துக்கு அடையாளம் என்று சிவபெருமான் பஞ்சாட்சர படியில வச்சாராம். ஒருவேளை வச்சதுனாலதான் அந்த படிக்கு அந்த பேர் வந்துச்சா, இல்ல பேர் வந்ததுக்கு அப்புறம் இவர் வச்சாரா, நமக்கு தெரியல. சிவபெருமான் கீழே எழுதினாராம் மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பல முனையான் கையெழுத்து. மறுநாள் பார்த்தார்கள், மறுநாள் ஆனி மகம், ஆயில்யத்துக்கு அடுத்த நாள் மகம் பார்க்கிறார்கள். தெரிந்தது மாணிக்க வாசக பெருந்தகைக்கு. பக்கத்திலே வந்தார்கள், கேட்டார்கள், சொன்னார், அழைத்துக் கொண்டு போனார்கள். திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுங்கள் என்றார்கள். பெருமானை காண்பித்தார். அவ்வளவுதான், அந்தமிழா ஆனந்தம் அணிகொழ்தில்லை கண்டேனே, அவ்வளவுதான். எம்பெருமானோடு இரண்டர கலந்த நாள் ஆனி மாசம் மக நட்சத்திரம் இன்னைக்கு கலந்து விட்டார். அப்பத்தான் சொல்றார், திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து. நம்ம சென்னையிலே கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். கந்தசாமி பிள்ளை என்பவர் மிக சிறப்பான ஒரு பேராசிரியர், திருவாசகத்துக்கு ஒரு பதிப்பு தந்தவர். 1925 ஒட்டிய ஒரு காலகட்டம். கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்துதான். என்ன ஆசை? லத்தீன் மொழியை படித்துக் கொள்ள வேண்டும். லத்தீன் மொழியை யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? இங்கே ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் வழக்கறிஞராய் இருந்தார், கந்தசாமி பிள்ளை. அவர் பால் போனார், நான் உங்களிடம் லத்தீன் மொழியை பயின்று கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் சொன்னார், நன்றாக சொல்லிக் கொடுக்கிறேன், படித்த படிப்பை அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இறந்து போய்விட்டால் அவர்கள் பிரம்ம ராட்சசாக பிறப்பார்கள்.
மறந்துடப்படாது. பணத்தை போட்டுட்டு சாகலாம், அடுத்தவன் எடுத்து பயன்படுத்துவான். படிப்பை கொடுத்துட்டு தான் சாகணும், கொண்டுகிட்டு போனா போய் கேட்க முடியாது. அதனாலே நான் உனக்கு சொல்லி தருகிறேன், 6-7 வரைக்கும் கந்தசாமி பிள்ளை கீழே உட்கார்ந்து இருப்பார், வக்கீல் ஐயா மேல உட்கார்ந்து இருப்பார், லத்தீன் பாடம். ஒரு நாள் வக்கீல் ஐயா ரொம்ப வருத்தத்தோட வந்தார். இந்த கோட்டை கலட்டி அப்படி தூக்கி போட்டார். கந்தசாமி பிள்ளை அப்படி பார்த்தார், என்ன, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது, வழக்கறிஞர் தொழில் எனக்கு வெறுத்து போய்விட்டது, நான் பகல் முழுவதும் நீதிமன்றத்தில் சர்ச்சுக்கு எதிரானவர்களுக்காக நான் வாதிட்டுக் கொண்டிருக்கிறேன், எங்கள் கோயில்கள் சொத்தை யார் எடுத்துக் கொண்டார்களோ அவர்களுக்காக அவர்கள் பணம் அதிகம் தருவார்கள் என்று நான் வாதிட்டுக் கொண்டிருக்கிறேன், மாலையில் வந்து வழிபாடு செய்கிறேன், இந்த இரட்டை வாழ்க்கை எனக்கு வெறுத்து போய்விட்டது, இந்த வக்கீல் தொழில் எனக்கு வேண்டாம், வெறுத்து போய் சொன்னார். அப்புறம் சொன்னார், எங்க பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, கடவுளே நான் உன்னை வைத்தாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டுவிடாதே. கந்தசாமி பிள்ளை, இந்த மாதிரி உங்க பாட்டுக்கள்ல ஏதாச்சும் இருக்கா, திருமுறைகள்ல எங்கேயாவது இருக்கா? நம்மளா இருந்தா என்ன சொல்லி இருப்போம், போய் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன்ட்டு அதுக்கப்புறம் போகவே மாட்டோம். என்ன பண்ணனார் கந்தசாமி பிள்ளை, உடனே சொன்னார், இருக்கு, ஒரு பாட்டு இருக்கு, எங்க இருக்கு சொல்லுங்க. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குலைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய், உன்னை நான் திட்டினாலும் வாழ்த்தினாலும் என் தவறையே நினைக்கூடிய என்னை நினைக்கக்கூடிய என்னை விட்டுவிடாதே, விட்டுவிடாதே அப்பனே, விட்டுவிடாதே. 1000 பேர் இருப்பார்கள், நான் கடைசியிலே நிற்கிறேன், என்னை விட்டுவிடாதே, என்னை விட்டுவிடாதே. பாட்டு நல்லா இருக்கு. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிடைக்கே குலைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய், செம்பவ தேசுடையாய் என்னையால் உடையாய், சிற்றுயிர் கிறங்கி காய்ச்சினால உண்டாய், அமுதுண்ண கடையவனே, உலகத்திலே எல்லோரும் அமுதம் உண்பதற்காக நஞ்சை உண்ட பெருமானே என்னை காப்பாற்று. கந்தசாமி பிள்ளை, இந்த பாட்டு எங்கே இருக்கு? இந்த பாட்டு திருவாசகத்தில் இருக்கு. திருவாசகத்தில் எங்கே இருக்கு? திருவாசகத்திலே 6 தலைப்பு நீத்தல் விண்ணப்பம், அதிலே இது 50 பாட்டு. நல்லா இருக்கே பாட்டு. கந்தசாமி பிள்ளை, ஒன்னு செய்யறீங்களா? என்ன? 6-7 வரைக்கும் நான் உங்களுக்கு லத்தீன் சொல்லி கொடுக்கறேன், 7-8 வரைக்கும் நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுப்பீங்களா? கிறிஸ்தவ வழக்கறிஞர் கந்தசாமி பிள்ளை ஒப்புக்கொண்டார். 6-7 வரைக்கும் அவர் மேல இருப்பார், இவர் கீழே இருப்பார். 7-8 வரைக்கும் கந்தசாமி பிள்ளை மேல இருப்பார், வழக்கறிஞர் கீழே இருப்பார். அந்த காலத்துல வாத்தியார் உட்கார்ந்து இருப்பார், பையன் நிற்பான். இதெல்லாம் நம்ம பழக்கம், இப்ப எல்லாம் மாறி போச்சு. வாத்தியார் நிற்கிறார், பையன் உட்கார்ந்துருக்கான். அந்த காலத்துல குழவிதான் சுத்தும், உரல் அப்படியே இருக்கும். இப்ப குழவி அப்படியே இருக்கு, கிரைண்டர்ல உரல் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த காலத்திலே தொட்டியில குழந்தைய போட்டு இப்படி ஆட்டுவார்கள் பக்கவாட்டில். இப்ப சிங்கப்பூர்ல இருந்து நமக்கு ஸ்பிரிங் வந்துருச்சு, பய மேடை இங்கிலையும் போட்டு வர, அதுவும் மாறி போச்சு. அந்த காலத்திலே குழந்தை வேண்டும் என்று தாய்மார்கள் அரசை சுட்டினார்கள், இப்ப குழந்தை வேண்டாம் என்று அரசு தாய்மார்களை சுட்டுகிறது. எல்லாம் மாறி போச்சு நம்ம காலத்துல. என்னாச்சு? உட்கார்ந்து இருக்கிறவர், இவர் மேல இருக்க அவர் கீழே இருக்க திருவாசக பாடம் நடந்தது. முடியக்கூடிய நேரம். என்ன செய்கிறார்? படுத்து கிடக்கிறார் வழக்கறிஞர். கந்தசாமி பிள்ளை பெரிய புண்ணியவான், பக்கத்தில் போய் நிற்கிறார். பிள்ளை, இன்னைக்கு லத்தீன் வேண்டாம், திருவாசகம் மட்டும் போதும். அவர் தீர்மானித்து விட்டார், திருவாசகம் மட்டும் போதும். ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்கள், 658 திருவாசக பாட்டில ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்கள். வக்கீல் ஐயாவுக்கு நல்ல நேரம், நம்ம கந்தசாமி பிள்ளை வாயில ஒரு அழகான பாட்டு வந்து, மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூப்பிடுவாய், கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன். பிள்ளை அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. மாவடுவை பிளந்தாற் போன்ற கண்களை உடைய அம்பிகையை பாகத்தில் ஏற்றுக்கொண்ட பெருமானே. அப்புறம் மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், இறந்த பிற்பாடு உன் திருவடியில் சேர்த்துக்கொள் அல்லது கும்பிக்கே இடுவாய். கும்பின வயிறுன்னு அர்த்தம். இன்னொரு தாய் வயிற்றில் என்னை சேர்க்க போகிறாய், ரெண்டுக்குள்ள ஒண்ணுதானே. பிறவில்லாத ஒரு வாழ்க்கை, பிறப்பில்லாத ஒரு வாழ்க்கை, இல்லாட்டி அடுத்த தாய் வயிறு. நின் குறிப்பு அறியேன், நீ என்ன குறிப்பு வச்சிருக்கியோ எனக்கு தெரியலே. பாவிடை ஆடு குழல் போல் தொடர்ந்து
கலந்தது உள்ளம். அந்த பாவிடை அந்த ஒரு குழல் போகும் பாருங்க நெய்கிற பொழுது அந்த குழல் மாதிரி என் உள்ளம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது. நமக்கு போயிட்டு வருதா இல்லையா? 8 மணிக்கு முடிப்பாரா? 8:30 எப்ப முடிப்பாரு? மனசு போயிட்டு வருதா இல்லையா அங்கேயும் இங்கேயும்? பாவிடை ஆடு குழல் போல் தளர்ந்து பறந்தது உள்ளம். ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, நான் கெட்டு போய் விடுவேன் என்ன காப்பாற்று பெருமானே, நீதான் எனக்கு அடைக்கலம். பிள்ளை பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அந்த அந்த சுவத்தில் எழுதுங்க. மாவடி பகிரன்ன கண்ணி பங்கா எழுதிட்டீங்களா? அப்புறம் நின் மலரடிக்கே கூவிடுவாய், அப்புறம் கும்பி வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், கும்பிக்கே இடுவாய் வேண்டாம், அடுத்த பிறவி வேண்டாம், இன்னொரு தாய் வயிறு வேண்டாம், எழுகடல் மணலை அளவிடில் அதிகம், எனது இடர் பிறவி அவதாரம், இனி உனதவயம் எனது இருடலும், இனி உடல் விடுக முடியாது, கழுகொடு நரியும் எரிபவி மரதி, கமலனும் மிகவும் அயர்வானார், கடன் உனதவயம் அடிமையுன் அடிமை, கடுகி உன் அடிகள் தருவாயே, அடுத்த பிறப்பு வேண்டாம், அந்த வரி வேண்டாம். இப்போ நீங்க எழுந்தத படிங்க புள்ள. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கொள் பிள்ளை. போதும், நீங்க நாளைக்கு வரவேண்டி இருக்காது, போகலாம். நல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க சபையிலே உள்ள பெருமக்கள், ஆந்திரவின் அடங்கிய கொள்கை சார்ந்தவர்கள். ராத்திரி 12 மணி வரைக்கும் அந்த கிறிஸ்தவ வழக்கறிஞர் மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய். அந்த ஆன்மா நடராஜ பெருமான் திருவடிகளில் அப்படியே அடைக்கலமாகிவிட்டது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சி. திருவாசகத்துக்கு எல்லா ஆற்றலும் உண்டு. நம்ம சரஸ்வதி காந்தி கடைசியா ஒரு பாட்டு பாடினாங்களே, கேட்டீங்களா? இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர் வருத்து, ஜோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. இன்பம் அதிகரிக்கும், பொதுவா துன்பம் தொடர்ந்து வரும், அந்த துன்பம் தொடர்ந்து வராது. சிவபெருமான் திருவடி மனசுல வந்து உட்காரும். எல்லாம் தரக்கூடிய நூல் திருவாசகம் என்பதனாலே தான் சான்றோர்கள் ஞானிகள் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்றார்கள். அந்த திருவாசகத்திலே மதுரையை தொட்டு கொஞ்ச நேரம் குதிரையை ஓட்டி இப்பொழுது அந்த குதிரையை மீண்டும் நரி ஆக்காமல் பத்திரமாக கொண்டு போய் சிவபெருமான் திருவடிகளில் சேர்த்திருக்கிறேன். ஆடி மாசத்துல 8ஆம் திருவிழா அன்னைக்கு மீனாட்சி மதுரையில குதிரை வாகனத்துல வருவா. அப்போ பீட்டர் ரோஸ் பண்ணி கொடுத்த 2 தங்க காலணிகள் அணிந்து வருவாள். சிவபெருமான் குதிரையில் வர செய்தவர் மாணிக்க வாசக பெருந்தகை. நம்முடைய மனமாகிற குதிரையை அந்த பெருமான் உள்ளே இருந்து கடிவாளம் போட்டு ஒழுங்கு செய்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்ற நல்ல நிலையை நமக்கு தர வேண்டும் என்று வேண்டி இருந்து கேட்ட சான்றோர்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி சிதம்பரத்தில் தொடங்கி மதுரையில் நிறைவடைகிறது இந்த பேச்சு. அம்மா ரத்ன சபாபதி எந்த ஊர்ல? சிதம்பரம் தானே. இப்ப மதுரையில முடிக்கிறார் மாணிக்க வாசக சாமி. மதுரையில பிறந்து சிதம்பரத்துக்கு வந்தார், இப்ப மாறி போச்சு. என்ன மதுரை கால் மாறி ஆடிய கஷேத்திரம், அதனாலே மாறி விட்டது. இருந்து கேட்ட பெருமக்களை வணங்கி காந்தி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவலிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.